பிறக்கிறதே கம்ப்ளீட்டு ஒரு பென்ட்ரைவ் கணக்காக இருக்குப்பா. பென்ட்ரைவ் ஒரு ஃபிசிக்கல் எக்ஸாம்பிள், ஒரு எஸ்டி கார்டு ஃபிசிக்கல் எக்ஸாம்பிள், சயின்டிஃபிக்காக பதிச்சுக்குதுப்பா. சயின்டிஃபிக்காக பாட்டில் அடைச்சி வச்சா மாதிரி ராத்திரி தூக்கத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்க உடம்புக்குள்ளே தூங்குறவங்களாக தான் அவங்க நினைக்கிறாங்களே தவிர, எனக்கு இந்த ஓரம் போகிறோம், எனக்கு இந்த தலகாணி போகிறோம், அது சொல்கிறோம் இது போகிறோன்றாங்க. அந்த எனக்கே இல்லாமல் போகிறதுக்கு வந்து இதெல்லாம் வேற சொல்லுவாங்க, கடைசி வரைக்கும் எனக்கு இருக்குது. புரியுதா? எல்லாம் வந்து முக்கியமாக மனிதன் வந்து உடம்பு ரூபமான ஒரு ஒரு மயக்கத்தை, உடம்பு மூலமாக ஏற்படுகின்ற மயக்கத்தை சத்தியமாக வைத்து கொண்டிருப்பது தான் நான் பாவம். ஆனால் அந்த நான் வந்து கம்ப்ளீட்டாக களையப்பட்டா அப்படியே ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன பொருள் இருக்கோ அந்த பொருள் தான். அவன் உடம்பாக எழுந்துப்பான், ஆனால் அவனுக்கு நல்லா தெரியும். ஞானிக்கு என்ன தெரியும்? ஞானின்றது உடம்பு இல்லை, பரம்பொருள். அதுக்கு தனித்த எண்ணம் கிடையாது, தனித்துக்கு பெயர் கிடையாது, அது உதியாதது. கம்ப்ளீட்டாக ஸ்டார் டாட் டெல் ஸ்டார் டாட் ஸ்டார் கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பாரு. என்ன பிரபஞ்சத்தோட மொத்த சரக்கும் அதுக்குள்ள கிடக்கு. படம் பார்த்துட்டு இருந்தீங்க டிவில, பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சோகமான ஒரு சீனு, அதுக்கு கண்ணுல தண்ணி வருது, பட் ஆனா எந்த ஒரு உணர்ச்சி எதுவுமே கிடையாது. அது அதுவா ஏற்படுது, உள்ளுக்குள்ள எந்த வார்த்தைகள் எதுவுமே நான் போடவே இல்லை, பட் ஆனா அந்த ஃபீல் வந்து தன்னால் நடந்துட்டு அப்படியே போயிருச்சுங்க. அதை நான் நினைச்சு அதை யோசிச்செல்லாம் வரல, அந்த சீன் மாறும்போது அந்த சில உணர்வுகள் வருதுங்க, அவ்வளவுதான். ஆமா, ரெண்டும் வந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணு, அதாவது உலகமும் நான் பாவமும் ஒரு சேரதான் எழும். உலகம்னா உங்களுக்கு அவங்களுக்கு ஏற்பட்ட உணர்ச்சி, அது ரெடியா இருக்கு, ஃபைலை போட்டு உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? தப்புன்னு அதுக்கு வேண்டிய சூழலான காலத்திலையும் தேசத்துலையும் ஒரு காட்சி அங்கே வரும்பொழுது நீங்க நானும் வந்துடுவீங்க. எது முன்ன பின்ன கிடையாது, ரெண்டும் ஒரு ரெண்டுமே ஒரே கூட்டம். உலகம் வந்து மனம்ன்ற நான்பாவம், பெரிய பிரபஞ்சத்துக்கு எதுன்னா அது நான்பாவமே. மனுஷனுக்கு நான்பாவம் சொல்றோங்க, ஆனால் பிரபஞ்சத்துக்கு நான்பாவம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? மாயை சொல்லணும். இது வந்து அவித்தை. அவித்தை என்னன்னா இக்னோரன்ஸ்.